ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாராட்ட கத்துக்கங்க. நம்மள பலருக்கு இது இல்லாத விஷயம் இல்லையா? பாராட்ட கத்துக்கணும். நம்ம யார் தப்பு பண்ணாலும் திட்டுவோம், அதுவே நல்ல ஒரு விஷயங்கள் செஞ்சாலும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவோம். அப்படி செய்யக்கூடாது. நல்ல விஷயங்கள் செய்யும் போது அதை நம்ம பாராட்ட கத்துக்கணும். பாராட்டும் போது தான் குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகும்போது இவ்வளவுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அந்த தாழ்மையான மனசு உருவாக ஆரம்பிச்சிடும். தவறு செய்யும் போது எப்படி கண்டிஷனா திட்டுறோம், அது மாதிரி நல்லது செய்யும் போது பாராட்ட கத்துக்குங்க. குழந்தைகளோட நல்ல ஒழுக்கத்திற்கு அடித்தளம் அமைத்து தருவது நம்ம பெற்றோர்களாகிய நமது கடமைன்றது நம்மளால மாற்ற முடியாத ஒரு விஷயம். குழந்தைகள் வளர்ப்பு மிகப்பெரிய கலை. அது எல்லா பெற்றோருக்கும் வாய்க்கணுங்க. குழந்தைகளின் சிறு சிறு பிழைகளுக்கும் கூட கண்ணா பின்னான்னு கத்தாம நிதானமா அவர்களின் தவற்றை எடுத்து சொல்லணும். குறிப்பாக மற்றவர்களின் முன்னால் அவர்களை அடிப்பதோ கடுமையான வார்த்தைகளில் திட்டவோ கூடாதுங்க. தவறு செஞ்சாங்கன்னா அதனால ஏற்படும் விளைவுகளை எடுத்து சொல்லுங்க. அப்பதான் அடுத்த முறை அந்த தவற்றை செய்ய அவங்க தயங்குவாங்க. குழந்தைகளின் சிறு சிறு தவறுகளை கூட கடுமையாக தண்டித்து விட்டீர்கள்னா சில மணி நேரம் கழித்தாவது நீங்க ஏன் அப்படி நடந்துகிட்டீங்க அப்படின்றதுக்கான காரணத்தை எடுத்து சொல்லி குழந்தைகள்கிட்ட மன்னிப்பு கேட்டுங்க. அவர்களின் நல்ல செயல்களை பாராட்டுங்க. நன்றாக கவனியுங்கள். எடுத்துக்காட்டாக மற்ற குழந்தைகளை அடிக்காமல் இருந்தால் தன் தவற்றை ஒப்புக்கொண்டால் உடனே அவர்களை சின்னதாக பாராட்டி விடுங்க. ஆஹா ஓஹோன்னு பாராட்டினா அது செயற்கையாகிவிடும். இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் மரியாதையாக நடத்தப்படும் குழந்தைகள் தனக்கு கிடைத்த மரியாதையை அப்படியே வெளியில் மற்றவர்களுக்கு தர ஆரம்பிச்சிடுவாங்க. இதை பார்க்கிற மற்றவங்களும் இந்த குழந்தை ரொம்ப மரியாதை தெரிஞ்சவன் என்று சொல்லும் போது பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் இந்த பொண்ணு மாதிரி எல்லாரும் மரியாதையா நடந்துக்கணும்னு சொல்லும் போதும் அவர்களுடைய சுய மதிப்பீடு அவங்கள அறியாமலே அதிகரிக்க ஆரம்பிச்சிடுது. சுய மதிப்பீடு நல்ல முறையில இருக்கிற குழந்தைகளோட தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். எல்லாவற்றையுமே நாமே செய்து கொடுத்து விட்டு அவனுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு கடிந்து கொள்றதுல எந்த ஒரு பயனும் கிடையாதுங்க. இது தவறான நடத்தை. இது சரியான நடத்தை என்பதை ஆணைத்தரமாக குழந்தைகள் மனதில் புரியும்படி ஆரம்பத்திலேயே தெளிவா சொல்லிடணும். பெற்றோரைத்தான் குழந்தைகள் உதாரணமாக பார்ப்பாங்க. ஒரு விஷயம் உங்க குழந்தை செய்யக்கூடாது என்று நினைத்தால் அதை நீங்கள் செய்யக்கூடாது. நல்ல நடத்தைகளை வளர்க்க குழந்தை செய்யும் நல்ல விஷயங்களை ஊக்கப்படுத்த ஆரம்பிங்க. தினமும் அரை மணி நேரமாவது குழந்தைகளோட பேச நேரம் ஒதுக்குங்க. இதை சொன்னால் அம்மா அடிப்பார்கள் என்ற பயம் இல்லாமல் எதை பற்றியும் அம்மா அப்பாவிடம் சொல்லலாம் என்ற நம்பிக்கையே குழந்தைங்களோட மனசுல வளர்த்து விடுங்க. அப்பதான் வெளியில் அவர்களுக்கு நடக்கும் கெட்ட விஷயங்களையும் தெரிந்து கொள்ள அவங்களால முடியும். குழந்தைகளிடம் தோழமையோடு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு பழகணும். நீங்க அவர்களை முதல்ல நம்பணும், அவர்களும் உங்களை நம்புவாங்க. குழந்தைகளோட வளர்ச்சி பெற்றவங்க கையில தான் இருக்குது. நல்ல பெற்றவர்களாக நீங்க மாறணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.